ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரைட் வித் ராஜன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஹீரோ ஆப்டிமா HX வண்டியை பற்றின ரிவ்யூ பார்த்துருப்போம். இன்றைக்கி அந்த வண்டியில் பேட்டரியை ரிமூவ் பண்ணி எப்படி சார்ஜ் போடுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலேயே இதில் வந்து பிரேக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பிரேக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேட்டரி இருக்கக்கூடிய அந்த ட்ரே சைடு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை தூக்கும்போது உள்ளே வந்து பேட்டரி இருக்கும். இப்போ வந்து நம்ம பேட்டரியோட கவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பேட்டரியோட வைப்ரேஷனை குறைக்கிறதுக்காக எப்போவுமே அந்த பெல்ட்டை போட்டு லாக் பண்ணி தான் வச்சிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணோம். பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்க அந்த கனெக்ஷனை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணும். அதை கட்டும் போது பார்த்தீங்கன்னா அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா மாட்டும் போது அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக ஷேக் பண்ணி பிடுங்கும்போது அந்த மாதிரி கட்டிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் வந்து பார்த்தீங்களா. லைட்டாக திருப்பி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். திரும்பி அதை ஷேக் பண்ணி விடுவீங்கன்னா உருகிட்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பிளக் இன் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். மேலே வந்து பாருங்கள், சின்ன ஒரு லிட்டு மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் நீங்கள் வந்து பவர் பிளக்கை சொருவதற்கான வந்து ஸ்பேஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூணு கம்பி இருக்குது. அது வந்து அந்த மூணு கம்பி அந்த ஹோல்ஸில் வந்து செட் ஆகிற மாதிரி உள்ளே வந்து மாட்டணும். மாட்டிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக பவர் பிளக்கில் வந்து பிளக்இன் பண்ணிட வேண்டியதுதான். பிளக்இன் பண்ணோம்னா பிளக்இனுக்கான அந்த சார்ஜ் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்றத வந்து அந்த பாருங்கள் லைட்டு இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் காமிக்கும். அதில் வந்து 25, 50, 70, 100 இருக்கும். இப்போ உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணோடனே கீழே வந்து அந்த இண்டிகேட்டர் இருக்கிற அந்த அடாப்டரில் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு ஃபேன் மட்டும் ஓடிட்டுருக்கும். அது ஹீட் ஆகக்கூடாங்க இருக்காக அதில் வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கும். பேட்டரி 100% ரீச் ஆனோடனே க்ரீன் லைட்டாக மாறிடும். மேலே டாப்பில் இருக்க லைட் மட்டும் 100 இருக்க லைட் மட்டும் 100 க்ரீன் கலராக மாறிடும். இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கப்புறம் ஏறின பிறகு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வண்டியில் பாருங்கள், திரும்பியும் அதை வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸாக பார்த்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட்டோன்னா அவ்வளோதான், சார்ஜிங் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதை லாக் பண்ணிவிட்டு அந்த பெல்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த கட் அவுட்டரை மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் டேரெக்டாக வண்டியிலேயே சார்ஜர் கனெக்ட் பண்ணி போடுறது ஒரு போர்ட்டு, பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போடுறது இன்னொன்று, பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் ஸ்டேஷனில் போடுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்மளோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்